ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அரசலஹு பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி இத்னிஹி வ ஸிராஜம் முனீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பேர் அன்புக்கும் பெரு மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அழைப்பினை ஏற்று அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, காவியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காமெடி கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசத்தை ஆட்சி செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, பாரம்பரிய புகழுக்கு சொந்தமான நம்முடைய இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அதிகாரத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருப்பவர்களெல்லாம் மழைக்காகவாவது பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கி இருப்பார்களா? அவர்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் என்று அறியப்படுகிற சமயோஜித பொது சிந்தனை இருக்கிறதா என்பதில் நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமே சந்தேகம் வரத்தக்க அடிப்படையில் ஒரு காட்சி இங்கே, ஆட்சி அல்ல, ஒரு காட்சி இங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பண முதலைகளையும் ஆலை அதிபர்களையும் கோடீஸ்வர பெருமக்களையும் திருப்திப்படுத்துவது மட்டுமே தன்னுடைய ஒரே குறிக்கோள் என்பதை சொல்லாமல் நிறைவேற்றுகிற விதத்தில் இந்தியாவின் பிரதமர் அவ்வப்போது சில அறிக்கைகளையும் அறிவிப்புகளையும் கொடுத்து குடிமக்களை எல்லாம் இன்றைக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று பழமொழி சொல்லுவார்கள். அதுபோல திடீரென்று இரவோடு இரவாக 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய்களை ஒழித்து விட்டால் செல்லாது என்று அறிவித்து விட்டால் தேசத்திலே இருக்கிற கள்ளப்பணங்களையும் கருப்பு பணங்களையும் நாங்கள் ஒழித்துவிடப் போகிறோம், ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை ஆண்டுகள் ஊர் ஊராக சுற்றித் திரிந்துவிட்டு இவர் செல்லாத இடமே இந்த உலகத்திலே இன்னும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் எல்லா இடங்களையும் எல்லா ஸ்தானத்தையும் பார்த்துட்டார். அவர் இந்துஸ்தானை பார்த்துட்டாரு, எல்லா ஸ்தானம் அவர் பார்க்காத ஒரே ஸ்தான் இன்னும் கபூர்ஸ்தான் தான். அதுவும் அவருடைய இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய பதுவாவினால் வெகு விரைவில் அவர் பார்க்கத்தான் போறார். இப்படி இந்தியர்களுக்கான வெளிநாடு வாழ் பிரதமரை போல் தன்னுடைய ஆட்சியின் பெரும்பகுதியை கடித்து விட்டு
இப்போது இது போன்ற அறிக்கைகளின் மூலம் நம்மை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சிறு குறு தொழிலாளர்கள், நடுநிலை வர்க்கத்திலே உள்ளவர்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டு இந்தியாவின் இயந்திரமே இந்த ஒரு வார காலமாக முடக்கப்படக்கூடிய அடிப்படையில் அன்றாட செலவுகளுக்கு கூட கையிலே காசு இல்லாமல் மணிக்கணக்கில் வங்கி வாசலிலே போய், ஒரு காலத்திலே வங்கி வாசலில் கடன் கேட்பவர்கள் தான் போய் நிற்பார்கள். இப்போது தன்னுடைய சொந்த காசை எடுப்பதற்கு கூட கடன்காரர்களைப் போல், பிச்சைக்காரர்களைப் போல் இன்றைக்கு குடிமக்களை வங்கியின் வாசலில் காக்க வைத்து விட்டார். இப்படிப்பட்ட தருணத்தில் முஸ்லிம்களாகிய நாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் இது போன்ற அறிக்கைகளை, அறிவிப்புகளை செய்து என்னதான் தனக்கு கெட்ட பேர் வந்தாலும், அகில உலக அரங்கில் இந்த தேசத்திற்கு அவமானம் வந்தாலும், முஸ்லிம்களுடைய உணர்வுகளையும் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியையும் காயப்படுத்துவதுதான் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்திற்கும் பின்னால் இருக்கிற ஒரே காரணம். இது போன்று 500 ரூபாய், 1000 ரூபாய் செல்லாது என்ற ஒரு அறிவிப்பை தந்துவிட்டால் நாட்டிலே இருக்கிற எல்லோரும் அது விஷயத்தில் அவர்கள் பிஸியாகி விடுவார்கள். இந்த நேரத்தில் கொல்லைப்புற வழியாக இந்த பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தி விடலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டார்கள். ஆனால் இது போன்ற அறிவிப்புகள் சாமானிய மக்களை வேண்டுமானால் வதைக்கும், பாதிக்கும். ஆனால் நம்மை போன்ற ஈமானிய மக்களை இது போன்ற அறிவிப்புகள் அல்ல, இன்னும் எது போன்ற அறிவிப்புகள் கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்திய தேசத்து முஸ்லிம்கள் அன்றாடம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் தான் முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளை தாக்கு பிடிக்காமல் தான் நவம்பர் 15ஆம் தேதி ஒரு இறுதி வடிவம் கொடுத்து விடுவோம் என்கிற அடிப்படையில் ஆரம்பத்தில் மிரட்டி அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் கடத்தி இருப்பதே இதற்குரிய காரணமாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஜுமா மேடைகளில் தொடர்ச்சியாக பொது சிவில் சட்டம் குறித்த விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி, பொது சிவில் சட்டத்தை இவர்கள் கொண்டு வருவதற்கு ஒரு அடிப்படையான காரணத்தை இந்திய மக்களுடைய சிந்தனையில் திணிக்க அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லிம்கள் பொதுத்தளத்தில் இருந்து விலகியே நிற்கிறார்கள். உலகத்திலே இந்தியாவிலே இருக்கிற எந்த மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் ஒரு நேர்கோட்டிலே பயணிக்கிற போது இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் மட்டும்தான் தமக்கென்று ஒரு தனிப்பாதையை வகுத்து கொண்டு, தமக்கென்று ஒரு தனி கோட்டை அவர்கள் போட்டுக்கொண்டு அதன் மேல் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பொது உடைமை சிந்தனைக்கோ, இந்தியாவின் இறையாண்மை சித்தாந்தத்திற்கோ இந்திய முஸ்லிம்கள் ஒரு காலம் ஒத்து வருவதில்லை. அதனால் தான் இவர்கள் அடிப்படைவாதிகளாக, பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக, பிடிவாதக்காரர்களாக, ஒத்து போக தெரியாதவர்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாடெங்கிலும் இருக்கிற பெண்கள் தமக்கென்று ஒரு ஆடையை வடிவமைத்திருக்கிற போது இந்த இஸ்லாமிய பெண்கள் மற்றும் கருப்பு ஆடையில் தங்களை போர்த்திக் கொள்கிறார்கள். நாடெங்கிலும் இருக்கிற மக்கள் அவரவர் விருப்பத்திற்கேற்ப தாடிகளை மடித்துக் கொண்டிருக்கிற போது இந்த முஸ்லிம்கள் மட்டும் தாடியை மடிக்காமல் வளர விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒத்து வராத, வாதத்திற்கு நிற்க முடியாத சில பசப்பு வார்த்தைகளை சொல்லி பொதுத்தளத்திலிருந்து முஸ்லிம்களை அந்நியப்படுத்தி விடலாம், பொதுத்தளத்திலிருந்து முஸ்லிம்களை தூரப்படுத்தி விடலாம் என்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் அல்லாத எல்லோரையுமே எதிரிகளாக பார்க்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தின் எந்த வார்த்தையும் எந்த வசனமும் நமக்கு சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே வாழ்கிற மக்களை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறது. ஒன்று, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களை, ஒன்று இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே வாழக்கூடிய கேடுகட்டவர்கள், நயவஞ்சகர்கள். இன்னொரு கூட்டம், இன்னொரு பிரிவு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அதே வேளையில், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிற அதே வேளையில் அவர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரிகளாக இல்லாமல் இறைமறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடிய பொதுவானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த இரண்டு மக்களை குறித்தும் தெளிவாக நமக்கு திருமறையிலே விளக்கி காட்டி, லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தில் உங்களோடு யார் சண்டையிடவில்லையோ போரிடவில்லையோ அவர்களோடும், வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அவர்களோடும், அன் தபர்ரூஹும், நீங்கள் நலம் நாடுவதிலும் நன்மை புரிவதிலும் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பதிலும் இறைவன் உங்களை எந்த விதத்திலும் தடை ஏற்படுத்தவில்லை. இப்படியே யார் உங்களுடைய மார்க்கத்தை பகைக்காமல் இருக்கிறார்களோ, உங்களை உங்களுடைய தேசங்களிலிருந்து இல்லங்களிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று துடிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் நட்பு பாராட்டவோ, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யவோ, அவர்களுக்கு நீங்கள் உபகார காரியங்களில் ஈடுபடவோ இஸ்லாம் உங்களை தடுக்கவில்லை, அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், வத்துஹ்ஸிது இலைஹிம், அவர்களிடத்தில் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய நீதிமான்களை நேசிக்கிறான். நீங்கள் ஒரு கடை முதலாளி என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கீழ் ஒரு முஸ்லிம் அல்லாத தொழிலாளர் வேலை பார்க்கிறார், ஒரு முஸ்லிமான தொழிலாளி வேலை பார்க்கிறார், முஸ்லிம் அல்லாதவன் தானே, இவனுக்கு நான் அநியாயம் செய்தால் தவறில்லை என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய தவறான நம்பிக்கை. ஒரு முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்கள், முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் தானே நான் கடன் வாங்கியிருக்கிறேன், இந்த கடனை நான் திருப்பி தரவில்லை, திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தால் நீங்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது, மனிதநேய பணிகளில் ஈடுபட, மனிதாபிமான செயல்களை வெளிப்படுத்த, மனித புனிதத்தை கடைபிடிக்க மதத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தடையாக ஆக்கவில்லை. அதனால் தான் இஸ்லாம் எங்கெல்லாம் சென்றதோ, இஸ்லாமிய மார்க்கம் எந்த தேசத்திலெல்லாம் நுழைந்ததோ, நுழைந்த எல்லா இடத்திலும் காருண்ய பணிகளும் மனிதநேய பணிகளும் மனிதாபிமான பணிகளும் மனித புனித பணிகளும் அது வேரூன்றி விளைநிலமாகி மிகப்பெரிய மரங்களாக மாறி கனிகளையும் இழல்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ பொதுத்தலத்திலிருந்து விலகியவர்கள் அல்ல முஸ்லிம்கள், பொதுத்தலத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள், பொதுத்தலத்திலிருந்து அந்நியப்பட்டவர்கள் அல்ல முஸ்லிம்கள், பொதுத்தலத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். குறிப்பாக உலகத்தின் வரலாறுகளை விட்டு விடுவோம், ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் விட்டு விடுவோம், எந்த தேசத்திலே இன்றைக்கு நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த தேசம் நமக்கும் சொந்தமானது என்று கொஞ்சமாவது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, இதே இந்திய தேசத்தின் பொதுத்தலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முஸ்லிம் சமுதாய பெருமக்கள் எப்படியெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேசத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இந்தியாவின் சுதந்திர காலத்தில் இருந்து, சுதந்திரத்திற்கு முன்பிருந்து, இந்தியா என்று ஒரு தேசம் உருவாகக்கூடிய அந்த கட்டாய காலத்தில் இருந்து எங்குமே பொதுத்தளத்தில் இருந்து முஸ்லிம்கள் தூர போகவில்லை. இன்னும் சொல்ல போனால், அந்நியப்பட்டு கிடந்த மதங்களின் பெயரால், இனங்களின் பெயரால், நிறங்களின் பெயரால், வர்ணங்களின் பெயரால் சிதறடிக்கப்பட்டு கிடந்த எல்லோரையும் ஒரே அணியில், ஒரே வரிசையில், ஒரே நேர்கோட்டில் ஒருங்கிணைத்த பெருமை இஸ்லாமிய பெருமக்களை மட்டும்தான் சார். இந்த சமுதாயத்திலே தேசத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் வர்ணாசிரம கொள்கையையும் மனு தர்மத்தையும் அடையாளப்படுத்தி, வர்ணாசிரமத்தையும் மனு தர்மத்தையும் கொள்கையாக கொண்டு மக்களுக்கு மத்தியில் பிரிவுகளையும் முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தான் விளைத்தார்களே தவிர, நீ சேரன் நான் சோழன் இவன் பாண்டியன் என்று குறுநில மன்னர்களாகத்தான் ஒரு மொழி பேசவர்கள் கூட இருந்தார்களே தவிர, இப்படி குறுநில மன்னர்களாக ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் கூட இருந்தார்களே தவிர, அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, அவர்களை பேசி, அவர்களை சரிகட்டி, அவர்களை சீர் செய்து அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்களே முஸ்லிம்கள் தான். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு, இதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம். உண்மையான இந்தியாவின் சுதந்திர வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும், இந்த தேசத்தின் விடுதலைக்காக அந்நியர்களின் ஆதிக்கத்திலிருந்து இந்த தேசத்தை விடுபட வைப்பதற்காக வெள்ளையனே வெளியேறு என்ற கொள்கை முடக்கப்பட்ட நேரத்தில் அந்த அந்நிய ஆதிக்கத்திலிருந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதில் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம் பெருமக்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த தேச மக்கள் உணர்ந்தால் தெரியும், பொதுத்தளத்தில் உள்ளவர்கள் முஸ்லிம்களா, பொதுத்தளத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் முஸ்லிம்களா. மார்க்கம் என்று வரும்போது, மத சடங்கு என்று வரும்போது, மார்க்கத்தின் மரபு என்று வரும்போது, ஏகத்துவ கொள்கை என்று வரும்போது,
இந்த தேசம் மட்டுமல்ல என் குடும்பமாகவே இருந்தாலும் நான் தனிதான். இப்படி மார்க்கம் என்று வரும்போது, அடம்புகள் மரபுகள் என்று வரும்போது, இறை வழிபாடு என்று வரும்போது, அதை இந்த தேசத்தை விட்டு விடுங்கள். என்னுடைய சொந்த மாநிலமாக இருந்தாலும், நான் வாழ்கிற என் சொந்த மாவட்டமாக இருந்தாலும், நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய சொந்த ஊராக இருந்தாலும், அட என்னை பெற்றெடுத்த என் பெற்றோர்களாகவே இருந்தாலும் நான் தனிதான். இது இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களும் அப்படித்தான். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மத கொள்கையை சார்ந்தவர்களும் அப்படித்தான். ஒரு இந்து பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு மகன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் மத சடங்குகளில் அவன் வித்தியாசப்படுவதில்லையா? ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு ஒரு இந்துவாக ஒரு மகள் பிறந்தார், அல்லது பிறந்தவன் இந்துவாக மாறிவிட்டால் அவள் மத சடங்குகளில் சம்பிரதாயங்களில் வித்தியாசப்படுவதில்லையா? ஒரு குறிப்பிட்ட பாரம்பரிய தேசிய கட்சியின் பெற்றோர்களுக்கு ஆளுமை மிக்க ஒரு மாநில கட்சியில் மகனாக ஒருவன் வந்து விட்டால் அவன் கட்சி கொள்கை என்று வரும்போது தனியாக இருப்பதில்லையா? அதே போன்றுதான் முஸ்லிம்கள். ஆனால் பொதுவான வளர்ச்சி என்று வரும்போது, பொது உடைமையோடு தொடர்புடையவைகள் வரும்போது, தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் வரும்போது, முஸ்லிம்கள் எங்குமே தனியாக இல்லை. அப்படி தனியாக சென்றதாக வரலாறும் இல்லை. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் போர் மூழ்கிறது என்றால், நான் முஸ்லீம் என்பதனால் ஒருவன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்து விடுவானா? நான் முஸ்லீம் என்பதனால் ஒருவன் பாகிஸ்தானுக்கு தான் நான் என்னுடைய ஒத்துழைப்பை தருவேன் என்று சொல்லுவானா? அப்படி சொன்ன ஒரு முஸ்லீம் உண்டுமா? அப்படி சொன்ன ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியாவிலே உண்டுமா? இல்லை. தேசத்தின் நலம் என்று வரும்போது, தேசத்தின் வளம் என்று வரும்போது, தேசத்தின் பலம் என்று வரும்போது, முஸ்லிம்கள் பொதுத்தளத்தில் தான் இருந்திருக்கிறார்களே தவிர பொதுவில் இருந்து வெளியேறவில்லை சகோதரர்களே. அப்படி பொதுவில் இருந்து வெளியேறாமல் இருப்பதற்காகத்தான் எத்தனையோ இழப்புகளை நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பொதுவிலே இருக்க வேண்டும், நாமும் இந்த பொதுத்தளத்திலே பங்களிப்பை தர வேண்டும் என்கிற கொள்கையை காப்பாற்றுவதற்காக இழப்புகளை சந்தித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சகோதரர்களே. ஆமா, முதன் முதலாக சுதந்திர இந்தியாவில் காந்திஜி ஒரு கட்டளை இடுகிறார், அந்நியர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால், ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய கல்விக் கொள்கைக்கு நாம் எதிராக நடக்க வேண்டும் என்று முழக்கம் இடுகிறார். அந்த முழக்கத்தை அவர் இட்ட போது இந்த RSS பார்ப்பனர்களின் மூதாதையர்கள் எல்லாம் பெரும் பெரும் படிப்பிலே இருந்தவர்கள். அவர்கள் எல்லாம் படித்த அந்த வெள்ளையர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைய நேரத்திலேயே உயர் பதவிகளிலே அங்கம் வகித்து தேசத்தின் விடுதலைக்கு எதிராக நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் போன்றவர்கள் எல்லாம் BA என்கிற பட்டத்தை, ஆங்கில இலக்கியத்தை படித்துக் கொண்டிருந்த சமயம் அந்த சமயம், எல்லா வருடம் ஊராக படித்து அந்த படிப்பில் பெற வேண்டிய அத்தனை சிறப்புகளையும் பெற்று எல்லா தேர்வுகளையும் எழுதிவிட்டு நாளைக்கு ஒரே ஒரு தேர்வு அவர் எழுத வேண்டும். அந்த தேர்வை மட்டும் அவர் எழுதிவிட்டால், அந்த தேர்வை மட்டும் எழுதி அவர் முடித்து விட்டால், அவருக்கு BA என்கிற பட்டம் இந்த சர்க்காரால் வழங்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கல்வி கூடத்திலே படித்துக் கொண்டிருந்தவர். நாம் பார்க்கலாம், இந்தியாவின் தலைவர்கள் இதுவரைக்கும் ஆட்சி செய்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தலைவர்களின் பெயர்கள் எழுதப்படும் போதெல்லாம் பெரும்பாலும் BA MA போன்ற அந்த பட்டங்களை போடுவார்கள். ஆனால் தாயிதே மில்லத்தின் பேருக்கு பின்னால் ஒரு பட்டம் கூட இல்லை. ஆனால் அவர் படிக்காதவரா? படிக்காத அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படித்தும் பட்டத்தை போடாத ஒரே தலைவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஏன்? காந்திஜி சொல்லிவிட்டார், ஆங்கிலேயர்களை எதிர்க்க, அந்நியர்களை எதிர்க்க, அவர்களுடைய கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்க வேண்டும், ஆனால் ஆங்கிலம் படிக்க கூடாது என்று சொன்ன போது இதே மிம்பர்கள் அலறின, இதே மிம்பர்கள் அறிக்கை கொடுத்தன, ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று சொன்ன போது எல்லா முஸ்லிம்களும் தங்களுடைய கல்வியை தொடராமல் விட்டார்கள். அதனுடைய விளைவு சுமார் 100 காலம் முஸ்லிம்கள் பின்னால் இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நம்முடைய இல்லங்களில் இப்போது படிப்பவர்கள் தான் பட்டதாரி. இந்த நூற்றாண்டிலே, இந்த யுகத்திலே, இந்த 2016 ஆண்டில் கூட வீட்டிலே ஒரு 5 பிள்ளைகள் இருந்தால் அதில் 3 பிள்ளைகள் தான் பட்டதாரி என்கிற நிலையில் தான் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வெள்ளையர்களுக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருந்த இவர்கள்,
ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு மறைமுகமாக ஒத்துழைப்பு கொடுத்திருந்த இவர்கள், ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்த இவர்கள், அன்றைக்கே படித்து அன்றைக்கே பட்டம் பெற்று அன்றைக்கே பெரிய பெரிய பதவிகளை அமர்ந்து அதனுடைய விளைவு இன்றைக்கு அரசாங்கத்தின் அனைத்து இடங்களிலும் அவர்கள் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பொதுத்தளத்தில் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொதுத்தளத்தில் இருந்து நாங்கள் விலகியவர்கள் அல்ல என்பதை காந்தி போன்ற தலைவர்களுக்கு உணர்த்துவதற்காக அன்றைக்கு ஆங்கிலத்தை இழந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், ஆங்கிலேயர்களின் கல்விக் கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமா, இதே காந்தி பல்வேறு விதமான அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு முனைந்த போதும் அந்த போராட்டத்தை வீரியமாக தேசம் முழுவதிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதார சுமை பெரிதாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு வீதி வீதியாக இறங்கி முக்கியமான பெருநகரங்களுக்கு சென்று தனவந்தர்களையும் செல்வந்தர்களையும் சந்தித்து அவர் நேரடியாக ஒரு நேரத்திலே பொருளாதாரத்தை திரட்டினார், நேரடியாக வசூலில் இறங்கினார். ஆனால் அன்றைக்கு இருந்த பெரும் பெரும் பண முதலைகள், இன்றைய கார்ப்பரேட்டுகளின் அன்றைய மூத்தவர்கள், முன்னோடிகள் எல்லாம் காந்திக்கு 10 பைசா கூட தராமல் காந்தியை ஓரங்கட்டிய நேரத்தில், காந்திக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நேரத்தில் பிளாங்க் செக்கை கையில் கொடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்பு இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய விடுதலை வரலாற்றில் திருச்சியைச் சேர்ந்த, அதாவது திருச்சியில் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, ஜமால் முகமது கல்லூரி என்று அவருடைய பேர் இருக்கிற ஜமால் முகமது சாஹிப் தான் முதன் முதலாக அந்த பிளாங்க் செக்கை கொடுத்தார். இப்படி பிளாங்க் செக்கை கொடுத்த ஒரே ஒரு வரலாற்று உதாரணம், வேறு எந்த காந்தியின் குடும்பத்திலே கூட, அதாவது காந்திக்கென்று முறைப்படுத்தப்பட்ட ஒரு வெளியில் தெரிந்த ஒரு பெரிய குடும்பம் இல்லாவிட்டாலும் அன்றைக்கு காந்தியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களிடத்திலும் கூட இப்படி ஒரு வரலாற்று உதாரணத்தை பார்க்க முடியாது. ஏன் நம்முடைய முன்னோர்கள் கொடுக்க வேண்டும், எதற்காக இப்படிப்பட்ட பங்களிப்பை தர வேண்டும்? நாங்கள் பொதுத்தளத்திலே உள்ளவர்கள் தான், நாங்கள் பொதுவியில் இருந்து விலகியவர்கள் அல்ல, தேசத்தால் நாங்கள் இந்தியர்கள், தேசத்தால் நாங்களும் இந்தியர்கள், மதத்தால் மார்க்கத்தால் தான் நாங்கள் முஸ்லிம்கள். ஆனால் தேசம் என்று வரும்போது நாங்கள் இந்தியர்கள் என்பதை பொதுத்தளத்திலே இருந்து உதாரணப்படுத்தியவர்கள், எடுத்துக்காட்டாய் விளங்கியவர்கள், பிறருக்கு முன்மாதிரியாக விளங்கியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் மட்டுமே என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுத்தளத்தில் இருந்து என்றைக்குமே நம்முடைய முன்னோர்கள் விலகியதில்லை. இன்றைக்கு இந்தியாவின் கல்வி நிறுவனம் என்று சொன்னாலே அகில அரங்கில் உள்ளவர்கள் கூட ஆச்சரியத்தோடு பார்ப்பது ஐஐடி என்கிற அந்த கல்வி நிறுவனத்தை தான். சர்வதேச புகழ் பெற்ற, சர்வதேச தரம் கொண்ட இந்த கல்வி நிறுவனத்தில் ஒருவன் படித்து பயின்று பட்டம் பெற்று விட்டால் அவன் திறமையாகத்தான் இருப்பான் என்று வெளிநாட்டு மேலை நிறுவனங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக இன்றைக்கு ஆட்களை தூக்கிச் செல்கிற ஒரு நிறுவனம் ஐஐடி என்கிற இந்த நிறுவனம். நம்ம முஸ்லிம்களில், நம்முடைய சமுதாய மக்களில் பெரும்பாலும் அது எங்கே இருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. அப்படியே ரோட்டிலே போகும் போது ஆச்சரியத்தோடு பார்த்திருப்போம். ஆனால் உள்ளே போனவர்களிடத்திலே போய் விளக்கம் கேளுங்கள், அது ஒரு ஊரை போல சகோதரர்களே. சென்னை மாநகரத்தின் பெரும்பகுதியான பரப்பளவு அது உள்ளேதான் இருக்கிறது. அதை உருவாக்கி கொடுத்தவர் யார், அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் யார், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். முதன் முதலாக அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் பிரகாரம் அமைக்கப்பட்ட அந்த முதல் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரே, ஆரம்பகால சுதந்திர போராட்ட தியாகியாக அறியப்பட்டாரே, இஸ்லாமிய பெருமக்களுக்கு பெரும் பிரதிநிதி என்று போற்றப்பட்டாரே, அந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற ஐஐடி நிறுவனங்கள். ஆனால் அங்கே படிப்பதற்கு கூட நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் இடம் கிடைப்பதில்லை. அங்கே பணிபுரிபவர்களில் பெரும்பாலும் யார் பாருங்கள், யார் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ, யார் இந்தியாவின் பொதுத்தளத்தை குண்டு வைத்து தகர்ப்பதை போல் சிதறடிப்பதற்கு காரணமாக விளங்கினார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு அங்கே பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்திற்காக போராடிய அவர்கள் யாரும் இன்றும் அங்கே இல்லை. இப்படி பொதுத்தளத்திற்காக, சமூக நலத்திற்காக, இந்தியாவை அடுத்த இடத்திற்கு கொண்டு போவதற்காக பெரிதும் பாடுபட்டவர்கள், பெரிதும் உடைத்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள், நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்றைய நேரத்திலே இருந்த சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம், மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம், அவரவன் மதத்தை, அவரவருடைய சாதியை தெளிவாக பார்த்து பிரதிநிதித்துவத்தை தனியாக தனி ஒதுக்கீடு மூலம் பெற்ற போதெல்லாம் இல்லை, இந்தியா என்பது பொதுவான நாடு, இந்தியா என்பது நமக்கும் உண்டான நாடு என்று அன்றைக்கு இடஒதுக்கீட்டு பிரச்சனையை பெரிதாக பேசாமல் பேசுவதற்குரிய வாய்ப்பு இருந்தவர்கள், பேசினால் எவனும் மறுக்க முடியாது என்கிற நிலையில் இருந்தவர்கள்,
ஆனாலும் அன்றைக்கு வாய் திறந்து கேட்காமல் பொது தளத்திலே உள்ளவர்கள் எல்லோருக்கும் இருப்பது நமக்கும் இருக்கட்டும் என்று பெருந்தன்மையான போன நம்முடைய முஸ்லிம்கள் எங்கே, நம்முடைய முன்னோர்கள் எங்கே? இந்தியாவின் பொது தளத்தை, இந்தியாவின் இறையாண்மையை, இந்தியாவின் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற இந்த பார்ப்பன பயங்கரவாதிகள் எங்கே? யார் பொதுத்தளத்திலேக்கு, பொதுத்தளத்திலிருந்து வெளியேறியது? யார் பொதுத்தளத்திற்கு மாற்றமாக போனது? இந்தியாவில் மட்டுமல்ல சகோதரர்களே, இதே தமிழகத்தில் கூட எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு தேசம் பெருமையாக பெரிய விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் பின்னால் நின்றது யார் என்று பார்த்தால் நம்முடைய முஸ்லிம்கள் தான். தமிழ்நாடு என்று சொன்னாலே, பள்ளி கல்வி என்று சொன்னாலே, மதிய உணவு திட்டத்தை மாறாக போடுவார்கள் எல்லோருமே. மதிய உணவு திட்டம் என்று சொன்ன உடனே காமராசரின் நினைவுதான், அப்போது முதலமைச்சராக இருந்த காமராசரின் நினைவுதான் எல்லோருக்கும் வரும். ஆனால் அதே மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பை காட்டி இப்படி ஒரு திட்டத்தை போட்டுக் கொடுத்த யாருன்னு சொன்ன, அன்றைக்கு இஸ்லாமிய அதிகாரிகளில் ஒருவராக இருந்த கலீஃபத்துல்லா சாஹிப். அதை எவரும் சொல்ல மாட்டார், அதை குறித்த எந்த விளக்கமும் பெறமாட்டார். காமராசர் முதலமைச்சராக இருந்தார், அவர் அந்த சட்டத்தை ஆணை வடிவிலே கொண்டு வந்தார், அந்த சட்டத்தை அமல்படுத்தினார், அந்த சட்டத்திற்கு அரசாங்க அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த விஷயம் சட்டமாக ஆகுவதற்கு முன்பே திட்டமாக தந்தவர் நம்முடைய முஸ்லிம் முன்னோர்கள் தான் என்பதை யாருமே இன்றைக்கு நினைவு பார்ப்பதில்லை. நாங்களா பொதுத்தளத்திலிருந்து வெளியேறியவர்கள்? நாங்களா பொது சிந்தனையிலிருந்து அப்பாற்பட்டவர்கள்? நாங்களா இந்தியாவின் இறையாண்மையை அடகு வைத்தவர்கள்? நாங்களா இந்தியாவின் ஒற்றுமையை குறைத்தவர்கள்? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இந்தியாவின் பொருளாதாரத்தை, குறிப்பாக மின்சாரம் என்கிற அந்த துறையில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தனிப்பெரும் சிறப்பை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது நெய்வேலியில் அமைந்திருக்கிற அந்த அணுமின் திட்டம். நெய்வேலி திட்டம் என்று சொன்ன உடனேயே யார் யாருடைய பேர்களோ இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம் என்றும் சில பேர் சொல்லுவார்கள், இல்லை இது குறிப்பிட்ட இந்த முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த நெய்வேலியில் மின் எடுக்கலாம் என்கிற அந்த திட்டத்தை முதன் முதலில் சொன்னது காயிதே மில்லத் சாஹிப் என்பதை யாருமே வெளியில் சொல்வதில்லை. அங்கே போய் மின்சாரத்தை நீங்கள் எடுங்கள் என்று முதன் முதல் காயிதே மில்லத் சாஹிப் சொன்ன போது எல்லோரும் சிரித்தார்கள், எல்லோரும் அவரை எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அன்றைய நேரத்திலேயே இங்கே நாம் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் என்கிற அந்த அடிப்படையை உலகத்திற்கு எடுத்துச் சொன்னது, இந்தியாவின் சிறப்புக்கு காரணமாய் விளங்கக்கூடிய அந்த திட்டத்தை சட்டப்படுத்துவதற்கு முனைந்தது, முஸ்லீம்கள் எடுத்தது, அதை முன்னிடத்திலே இருந்து பாடுபட்டது நம்முடைய முஸ்லீம் முன்னோர் என்பதை இந்த சமுதாய மக்கள் யாருக்குமே சொல்வதில்லை. படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இது மட்டுமா? பொருளாதார திட்டங்கள் மட்டுமா? சமூக திட்டங்கள் மட்டுமா? இன்றைக்கு தேசிய கட்சிகளாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறதே, இவைகளை எல்லாம் கட்டமைத்தது யார்? இவைகளுக்காக கோடிக்கணக்கிலே பொருளாதாரத்தை கொடுத்தது யார்? தேசிய கட்சியை நாடெங்கிலும் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தியது, அடையாளப்படுத்தியது யார்? முஸ்லீம் லீக் என்பது எதனால் உருவாக்கப்பட்டது? முஸ்லிம்களுக்காக, முஸ்லீமின் நலனுக்காக முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டாலும் அது உருவாக்கப்பட்ட வருடத்தை பாருங்கள் சகோதரர்களே. எல்லாரும் பெரும் பெரிய பண முதலைகளும் ஆலை அதிபர்களும் காங்கிரஸ் என்கிற அந்த பேர் இயக்கத்தின் தலைமை இடத்திலே இருந்து கொண்டு தேசியத்திற்காக, தேசிய மக்களுக்காக, ஒட்டுமொத்த இந்தியர்களின் நலனிற்காக, ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக, பிரிட்டிஷின் ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுதலைப்படுத்துவதற்காக, சுதந்திர இந்தியாவிற்கு அத்துணை நலத்தையும் பெருமையும் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாரம்பரியம் மிக்க இந்த தேசிய கட்சி ஒரு கட்டத்தில் என்று சொல்வதை விட ஆரம்பிக்கப்பட்ட அதே கட்டத்தில் பார்ப்பனர்களால், பாசிச பயங்கரவாதிகளால் இந்துத்துவ கொள்கையை ஒட்டுமொத்த மக்களுடைய கொள்கைகளாக திணிக்க வேண்டும் என்று வெடிபிடித்தவர்களால் ஒரு கட்டத்திலே காங்கிரஸ் கையகப்படுத்தப்படுகிறது. முஸ்லிம்களுடைய நலன், சிறுபான்மை இன மக்களின் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன் பெரிதும் அங்கே பாதிக்கப்படுகிறது. பல கட்டத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை இழப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வருகிறது. முஸ்லிம்களுடைய பாதுகாப்பே பாதிப்புக்குள்ளாக்கப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு காங்கிரஸ் என்கிற பேரியக்கம் பொதுமக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கும், மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வதை விட ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்காக மட்டுமே அது பாடுபடுகிறது, அவர்களின் அக்கறையில் மட்டும் அது பெரிதாக செயல்படுகிறது என்பதை பார்த்ததற்கு பிறகுதான் முஸ்லீம் லீக் என்பதை உருவாக்குவதற்கே நம்முடைய முன்னோர்கள் தள்ளப்பட்டார்கள். அதே முஸ்லீம் லீக் தேசிய இயக்கமாக டெல்லி அளவில், இந்திய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லீம் லீக்கை ஒருவரே உடனே ஆரம்பிக்கல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் லீக் வீக்கா இருக்கு.
அன்றைக்கு தேசிய அளவில் ஆரம்பித்த போதே கொஞ்சமாவது நம்முடைய முன்னோர்கள் முடித்து முனைந்து எல்லா இடங்களிலும் அந்த பேரியக்கத்தை கட்டி காத்தார்கள் என்றால் இன்றைக்கு இத்தனை பெரிய கட்சிகள் நம்முடைய சமுதாயத்தில் வரவேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக சமூக அமைப்புகள் தோன்றின? சமுதாய இயக்கங்கள் எல்லாம் அரசியல் கட்சிகளாக மாற வேண்டிய அவசியம் எதற்காக வந்தது? தாய் கழகம் என்று சொல்லப்பட்ட, தாய் அமைப்பு என்று சொல்லப்பட்ட அந்த இயக்கம், அந்த அமைப்பு, அந்த அரசியல் அமைப்பு, அதனுடைய படிகளை, அதனுடைய சமூக படிகளை செவ்வனே செய்ய முடியாத நிலைக்கவைகள் எல்லாம் தள்ளப்பட்டன. தேசிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டிலே இருந்த மூத்தவர்கள், தமிழ்நாட்டிலே இருந்த மூத்த முஸ்லிம் சமுதாய பிரதிநிதிகள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் தம்மை இணைத்துக் கொண்டு பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். தேசத்தினுடைய விடுதலைக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள், இந்த தேசம் உருவாகுவதற்காக தங்களுடைய அத்துணையும் தியாகம் செய்தவர்கள், சதிகளின் காரணத்தினால், சிலருடைய சூழ்ச்சிகளின் காரணத்தினால் ஆக கடைசியில் இருக்கிற அங்கீகாரத்தை கூட நம்முடைய இஸ்லாமிய பெருந்தலைவர்கள் கிடைக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அப்படி பல்வேறு விதமான சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்து மறைமுகமாக இவர்களெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியதன் விளைவுதான் காஜியம் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு இது போன்ற ஒரு கட்டத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டின் பகுத்தறிவு என்று சொன்னாலே வெண்டாடி வேந்தர் என்று ஒரு நிழல், ஒரு உருவம் நம்முடைய சிந்தனைக்கு வருமே. இதே தந்தை பெரியார், அவரும் தன்னை ஆரம்பத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டவர் தான், அவரும் அந்த காங்கிரஸிற்காக போராடியவர் தான். ஆனால் அவரும் இந்த விஷயத்தை எப்படி நம்முடைய முன்னோர்கள் பல கஷ்டங்கள் பட்டு ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்களோ அதே போன்று அவரும் தள்ளப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் உருவாக்கியதற்கு பிறகுதான் பல ஆண்டுகள் கழித்து முஸ்லிம்கள் இங்கே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இப்போ சுதந்திர இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் ஆரம்பித்து தேசத்தின் நலன் காக்கும் திட்டங்கள் ஆரம்பித்து வெள்ளையர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட திட்டங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்கள் ஆரம்பித்து தமிழக அளவில், இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பரிணாம வளர்ச்சிக்கு கூட பொதுத்தளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள். ஏன் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நாலு எழுத்து கட்சிகளாக இருந்தாலும், அது பிறந்து வந்த மூன்று எழுத்து கட்சியாக இருந்தாலும், அதே உருவாகுவதற்கு காரணமாக இருந்த இரண்டு எழுத்து கட்சியாக இருந்தாலும், இந்த அத்துணை கட்சிகளும் உருவாக்குவதற்கு, இந்த அத்துணை கட்சிகளும் செல்வாக்கு பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ செல்வத்தை இறைத்திருக்கிறார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாத சகோதரர்களே, நம்ம எங்க இல்ல, பொதுத்தளத்திலிருந்து வெளியேறியவர்கள் நாம் அல்ல. ஆனால் உண்மையாலுமே பொதுத்தளத்திலிருந்து வெளியேறியவர்கள் யார்? உண்மையாலுமே பொதுத்தளத்திலிருந்து வெளியேறி தன்னை ஒரு தனிப்பெரும் இனமாக அடையாளப்படுத்தியவர்கள் யார்? யார் இன்றைக்கு தேசத்தின் மீது அக்கறை இருப்பதை போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அடிமைகளைப் போல் சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களும் இவர்களுடைய முன்னோர்களும் தான் சகோதரர்களே, தங்களை தனியாக காட்டிக் கொண்டிருப்பவர்கள். இந்தியா என்று சொன்ன உடனேயே மூவர்ண கொடி நாம் அனைவரும் நினைவிற்கு வரும். மூவர்ண கொடியை பூஜிப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. கொடி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மரபுகளோடு அனுபவங்களோடு கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனாலும் இந்தியா என்று வரும்போது, பொதுத்தளம் என்று வரும்போது அதை நாம் எடுத்து கொண்டாடுகிறோமோ இல்லையோ அதற்கு அத்தியட்சம் நாம் தெரிவிப்பதில்லை. ஆனால் மூவர்ண கொடியை ஏற்ற மாட்டோம் என்கிற கொள்கை கொண்டிருப்பது இதே ஆர்எஸ்எஸ். இந்தியாவின் தேசிய கீதம் என்று சொன்ன உடனேயே ஜனகண மனாதி என்பதை வீட்டு சிறுபிள்ளைகளுக்கு கூட தெரியும். அதை பாடுவது, அதை கொண்டாடுவது, அதைத்தான் இஸ்லாமியர்களில் பலருக்கு உடன்பாடு இல்லையே தவிர ஜனகண மனாவை ஒழிக்க வேண்டும் என்றோ, அதற்கு எதிராக நாங்கள் இருப்போம் என்றோ யாரும் சொன்னதில்லை. ஆனால் இந்த காவிகள், இந்த பாவிகள், இந்த ஆர்எஸ்எஸ் பாசிர பயங்கரவாத வகையராக்கள் தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள். ஆக தனித்து நிற்பது அவர்கள் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தேசத்தினுடைய நலனுக்காக பாடுபட்டு இன்றைக்கு வரைக்கும் பல இளைஞர்கள் பெரும் பதவியிலே இருப்பதற்கு காரணமாக விளங்கிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அவருடைய பிறந்த தினத்தை தான் தேசிய கல்வி தினமாக இந்தியா அறிவித்திருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், நம்முடைய சரியத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாவின் பிறந்த தினத்தையே கொண்டாடாதவர்கள் நாம். அவரால் இந்த பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்றோ, அதை எடுத்துக்கொண்டு அலைய வேண்டும் என்போ கொள்கை அளவில் நாம் உடன்படாவிட்டாலும் அதை எதிர்ப்பவர்கள் அல்ல. ஆனால் இந்த காவிகள், இந்த பாவிகள், அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினத்தை இந்தியா அறிவித்திருக்கிறது, இந்தியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் ஏற்காமல் அவர்களுடைய மத பண்டிகையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி பூஜையை தான் தேசிய கல்வி தினமாக அவர்களும் அனுஷ்டித்து அவர்களிடத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்வி ஸ்தாபனங்களில் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தனியிலே இருப்பவர்கள், பொதுத்தளத்திலிருந்து சென்றவர்கள் முஸ்லிம்களாகிய நாம் அல்ல, இந்த காவிகளும் பாவிகளும் தான். ஆசிரியர் தினம் என்று சொன்னாலே டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த தினத்தை இந்தியா கொண்டாடும்.
ஆனால் இந்த காவிகள் பாவிகள் யாருடைய பிறந்ததினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் ஜூன் 25 வியாச முனிவர் என்கிற பெயர் அவர்களுடைய மதகுரு ஒருவர் இருந்தார். அவருடைய பிறந்த தினத்தை தான் இவர்கள் தேசிய கல்வி தினமாக அனுசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாரதத்தின் முதல் பிரதமராக காந்திக்கு அடுத்தபடி ஒரு பெருந்தலைவர் என்று இந்தியா போற்றிக் கொண்டிருக்கிற நேருவின் பிறந்த தினத்தை இந்தியா குழந்தைகள் தினமாக அறிவித்தால் இந்த பாவிகள் இந்த காவிகள் அவர்களுடைய மதப்பண்டிகைகளில் ஒன்றான கிருஷ்ண ஜெயந்தியை தான் தங்களுடைய குழந்தைகள் தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாத்திலையும் தள்ளி நிற்கிறது நீ, அனைத்து விஷயங்களிலும் இந்தியாவிற்கு எதிராக இருப்பது நீ, அனைத்து விஷயங்களிலும் தனி அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நீ. நாங்கள் அல்ல, நாங்கள் இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தின் மரபுகளை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற எல்லா இடங்களிலும் இந்தியாவின் தொல்பொருள் அடையாளங்கள் பாதுகாக்கப்படுகிறது, அதனுடைய சிறப்புகள் போற்றப்படுகிறது என்றால் அன்றைக்கே சங்கம் ஆரம்பித்த முஸ்லிம்கள் ஆகிய நம்முடைய முன்னோர்கள் தான். துபாய், கத்தார், குவைத்து போன்ற வளைகுடா நாடுகளாக இருந்தாலும் அங்கேயும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முஸ்லிம்கள் தமிழ்ச்சங்கங்களை ஆரம்பித்து அன்று தமிழை வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள். இப்படி மொழி ஆரம்பித்து எல்லா விஷயங்களுக்கும் பாடுபடுபவர்கள், அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகிய நாம் மதிக்கப்படாமல் இன்றைக்கு மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய சர்வதேச இஸ்லாமிய ஆராய்ச்சி நிறுவனம் இன்றைக்கு தடை செய்யப்பட்டு விட்டதே, என்ன தவறு செய்தார் அவர்? ஆதாரமே சொல்லாமல் இந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் தடை செய்கிறோம் என்பதை கூட அறிவிக்காமல் அநியாயமாக 5 ஆண்டு காலம் தடை செய்திருக்கிறீர்களே. இது அநியாயம் இல்லையா? ஐயாரஃபாக இருக்கட்டும், இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் எவைகளாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் உருவான நாளில் இருந்து இன்று வரைக்கும் இந்த தேசத்திற்கு நன்மைகள் தான் நடந்திருக்கிறதே தெரிய, ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய அமைப்பு தோன்றியதனால் இந்த பாதிப்பு வந்திருக்கிறது என்கிற உண்மையான புள்ளி விவரத்தை உங்களால் சொல்ல முடியுமா? சுனாமி வந்தாலும் முன்னால் இருப்பது நாங்கள், பிளட் வந்தாலும் முன்னால் இருப்பது நாங்கள். உங்களுடைய அயோக்கியத்தனமான, உன்னுடைய அசட்டுத்தனமான, அறியாமைத்தனமான அரசாங்கம் 500,000 நோட்டுகளுக்கு தடை என்று சொன்னவுடன் வீதியிலே நின்று கொண்டிருக்கிற பிச்சைக்காரர்களைப் போல் வங்கிகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற இதே பெருமக்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவுவது நாங்கள். அப்போ ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமிய அமைப்பு துவங்கப்பட்டால், ஒரு இடத்திலே, ஒரு சமுதாயத்திலே, அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே, தேசிய அளவிலோ அல்லது பிராந்திய அளவிலோ ஒரு சமுதாய அமைப்பு துவங்கப்பட்டால் அதனால் நன்மைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த தீமையும் இல்லை. ஆனால் RSS வகையாக்களின் சிறு குறு துணை அமைப்புகளாக 150 மேற்பட்ட அமைப்புகள் பாரதம் எங்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த இயக்கத்தினாலாவது எந்த நன்மையாவது வருமா? லட்சக்கணக்கில் கலவரங்களை உண்டு பண்ணி கோடிக்கணக்கில் மக்கள் செல்வதற்கு காரணமாக இருந்ததுதான் உங்களுடைய அமைப்பு. பொதுமக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதற்கு காரணமாக இருந்தது உங்கள் அமைப்பு. எவனாவது ஒருவன் குடும்ப தகராறிலே, கள்ளக்காதலின் காரணத்திலேயே செத்து போய்விட்டால் அவனுடைய இறப்பை, அவனுடைய இறுதி ஊர்வலத்தை கூட அரசியலாக்கி பிரியாணி கடையை அடித்து உடைத்து தின்பது நீங்கள். முஸ்லிம்களுடைய வரலாறுல ஒரே ஒரு ஆதாரத்தை இப்படி காட்ட முடியுமா? ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல முடியுமா? அட, சமூக சீரழிவுகளின் தலைகள் என்று கருதப்படுகின்ற மதுவாலைகள் முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறதா? சினிமா துறை முஸ்லிம்களால் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறதா? வட்டி நிறுவனங்கள் முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறதா? சீரழிவு கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெகுஜன மக்களின் தலையில் திணிக்கும் விதத்தில் ஆங்காங்கே மாளிகைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் முஸ்லிம்களால் நடத்தப்படுகிறதா? எல்லா விஷயத்திலிருந்து ஒதுங்கி நிறைய முதல் போட்டாலும் கொஞ்ச லாபம் கிடைத்தால் போதும் என்று ஹலாலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒழுக்கத்தை பேணிக் கொண்டிருக்கிற, வார வாரம் இப்படி ஆயிரக்கணக்கில் மக்களை கூட்டி, மக்களே பொய் சொல்லாதே, மக்களே புறம் பேசாதே, மக்களே அநியாயம் செய்யாதே, மக்களே அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று சொல்லுகிற நாங்கள் பொதுத்தரத்திலிருந்து வெளியே போனவர்களா? அதனால் அருமை சகோதரர்களே, இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் நம்மை அச்சுறுத்தி விடலாம் என்று பகல் கனவு கொண்டு இது போன்று இவர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதனுடைய முடிவு, அதனுடைய இறுதி வெற்றி நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தான் ஏற்படுத்துவார். சம்பந்தமே இல்லாமல் பொது சேமி சட்டத்தை கொண்டு வருவதற்கு, மக்களுடைய சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு 500,000 தடை என்று அறிவித்தார்கள். ஆனால் அன்றாடம் இந்த தேசம் அவர்களை காரி துப்பிக் கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் பணம் எடுப்பவருடைய விரலில் மை வைக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதே மை நீ பொய் என்பதை இன்னும் கொஞ்ச காலத்தில் நிரூபிக்கத்தான், இந்த தேசம் நிரூபிக்கத்தான் போகிறது. ஆக அருமை சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல, யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, உங்கள் மதங்கள் உங்களுக்கு என்று உண்மையாலுமே பொதுத்தளத்தில் நின்று தேசியத்தை கட்டியமைத்து பாதுகாப்பவர்கள் நாம் மட்டுமே என்பதில் மிக தெளிவாக இருந்து இன்னும் இன்னும் நம்முடைய இஸ்லாமிய பரப்புரைகளில் நாம் மிகவும் ஆழமாக இருந்து இது போன்ற கருத்துக்களை முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு போய் சேர்வதற்கு நாம் சிறு முயற்சியாவது செய்வோமாக என்று உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்தவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அக்குலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதின் அல் முர்ஸலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவின் முதல் உரையில் பொதுத்தளத்திலிருந்து விலகி நிற்பவர்கள் யார் என்கிற அந்த விஷயத்தில் சமுதாய நம்முடைய சரியத்தோடு தொடர்புடைய நம்முடைய சமுதாய முன்னோர்களோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த நேரத்தில் இந்த இக்கட்டான ஒரு தருணத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பொறுமையையும் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடிக்கிற அதே வேளையில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் நாம் நிறைய துவா பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் பொதுமக்கள், இனியும் எங்களுக்கும் சமூக அக்கறைக்கும் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கும் சமூக பணிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி நிற்பது உண்மையாலுமே ஒரு மூடத்தனம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய பணிகளில், சமூக பணிகளில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய முஸ்லிம் மக்கள் என்று பார்க்கும்போது மிகவும் சொற்பமான எண்ணிக்கையில் தான் முஸ்லிம்கள் குறிப்பாக அடைப்பு பணி என்று வரும்போது அதனை அங்கம் வைக்கிறார்கள். அதனால் அருமை சகோதரர்கள், பொதுமக்கள், இஸ்லாமிய பொதுமக்கள், அழைப்பு பணியிலும் சமூக பணியிலும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அதிகமாக தந்து தேசிய அளவில் முஸ்லிம்கள் நாம் இந்த சமூகத்திற்கும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து அதற்குண்டான பணிகளில் தாராளமாக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வசியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்தவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் ஈமானோடு நம்மை வாழ வைத்து இது போன்ற கசப்புகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்மை அல்லாஹ் ஒரு அவனுடைய பாதுகாப்பில் வைத்து நம்மை பராமரிப்பதற்கு அருள் புரிவானாக என்று மீண்டும் மீண்டும் அவனிடத்திலே துவா செய்து இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வ ஈதா இதில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு